இணைந்திருக்கிறாங்க பாக்கி. தேர்தலுக்கு முன்பாகவே பல கணிப்புகளை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது, அந்த முன்னிலை நிலவரங்கள் அதை நமக்கு சாட்சியாக காட்டி கொண்டிருக்கிறது. இது எதிர்பார்த்த மாற்றங்களா இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடந்திருக்கா? ஒரு வகையில் எதிர்பார்க்காத மாற்றம் தான். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 10 தேர்தல் எக்ஸிட் போல் கணிப்புகளை பொறுத்தவரையில் 5 கணிப்புகள் 50% என்ன சொன்னாங்க, தொங்கு சட்டப்பேரவைன்னாங்க. இப்போ இருக்கிற அரசியல் தேர்தல் போக்கை பார்த்தோம்னா இதே நிலை நீடித்தால் அந்த தொங்கு சட்டசபை என்கிற பார்வை அந்த கணிப்பு வந்து தவறாகி போயிடும். ஆனால் மீதி 5 கணிப்புகளில் ஒரு இடம் மட்டும்தான், ஒரு சில பேர் இந்த ரிப்பப்ளிக் டிவி அவங்கெல்லாம் கூட காங்கிரஸுக்கு சாதகம் அதிகமாக இடங்கள் கிடைக்கும்னு சாதகங்களை இப்போ கடிச்சிருக்காங்க. ஆக 4 பேரில் 4 பேர் வந்து காங்கிரஸுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. பிஜேபிக்கு ஒரே ஒரு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ கணிப்பில் பொறுத்த வரையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டது, எதிர்பார்த்ததை விட கூடுதலாக காங்கிரஸ்க்கு கிடைக்கிறது. இதே நிலை நீடித்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் இதயத்தில் சொன்னார் ரோட் ஷோவை பற்றி. ரோட் ஷோ விஷயத்தில் ஒன்று கவனிங்க, அது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். அதனுடைய தாக்கம் நரேந்திர மோடி அவர்களும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், அமித்ஷா போன்றவர்களும் தலைவர்கள் வந்ததனுடைய தாக்கம் வந்து நிச்சயமாக நம்ம உதாரணப்படுத்த முடியாது. அக்டோபர் 8 ஒரு கணிப்பு வந்தபோது பிஜேபிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஆளுகிற பாஜக அரசு மீதான அதிருப்தி காரணமாக மக்கள் கொடுத்த கருத்து கணிப்பில் 50-60 தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பல முறை 7 முறை தேர்தலுக்கு முன்பும் 7 முறை தேர்தலுக்கு பின்பும் வந்து பயணம் செய்து நூக்கன் கார்னர் பல இடங்களில் செய்த பிரச்சாரத்தின் விளைவாக கிட்டத்தட்ட 70-80 வரையில் நெருங்கி இருக்கிறோம். ஸோ இது ஒரு நல்ல தாக்கம், நரேந்திர மோடி எவ்வளோ தாக்கம்ன்றது ஒன்று. ரெண்டாவது, மாநில தேர்தல்களை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு மனநிலையும் தேசிய அளவிலான தேர்தலுக்கு மக்களுடைய இன்னொரு மனநிலையும் இருக்கும் என்பதை என்னுடைய அன்புக்குரிய நண்பர் இதயத்தில் ஏற்றுக்கொள்வார். 1980 நானும் அவரும் நான் செய்தியாளராக அரசியல் களத்தில் இருந்ததுனால சொல்கிறேன். 80 மக்களவைத் தேர்தலில் இந்திரா காந்திக்கு வாக்களித்த தமிழக மக்கள் அதே 80 சட்டப்பேரவைத் தேர்தலை இந்திரா காங்கிரஸையோ அவர் கூட்டணியான திமுக ஏற்கவில்லை. ஆக மனநிலை என்பது வேறு. இப்போது லோக்சபா எலெக்ஷனை இதே பிரதிபலிக்குமானால் இப்பளிக்கு பிரதிபலிக்காது இப்போதைய ட்ரெண்ட் இப்படியே இருந்தால். ஆனால் பாஜக அரசு மீதான ஒரு அதிருப்தி நிச்சயமாக இருக்கிறது என்பதில் நான் மாற்று கருத்தை நான் சொல்லலை. ஊழல், கட்டுமான வசதி இல்லாதது, மற்ற நிர்வாக கோளாறு, எடியூரப்பா போல் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்ல பசவராஜ் பொம்மை அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 1985 காங்கிரஸ் அல்லது காங்கிரஸுக்கு மாற்றமான ஜனதா கட்சி, அப்போது ஜனதா கட்சி ராமகிருஷ்ண இடைவை முன்னிலைப்படுத்தி அவர்கள் வெற்றி பெற்று 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு ஜனதாதளம் அப்படிங்கிற தேவகவுடா 94 நல்ல பெரும்பான்மை பெற்று முதலமைச்சர் ஆனார். அதற்கு பிறகு அதே எல்லாமே ஜனதாதளத்திலேருந்து வந்தது தான், பிஜேபி உள்பட. ஆக காங்கிரஸ் 85 இருந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை காங்கிரஸுக்கு இருந்தால் மறுமுறை வேறொரு கட்சிக்கு, அந்த கட்சி இருந்தால் மறுபடியும் காங்கிரஸுக்கு, இப்படி மாற்றி தான் நடந்து வந்திருக்கிறது பல 25-30 ஆண்டுகளாக அதே நிலை தான். அப்படி பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை ஒரு சேஞ்ச், காலையில் இன்றைக்கி ஒரு ஷர்ட் போட்டு பார்த்தா நாளைக்கு ஒரு ஷர்ட் போட்டு அவ்வளோதான். சக்கரத்தில் கீழே ஒரு முள் இருந்துன்னு வச்சுக்கலாம், அதே முள் இன்னொரு சமயத்தில் மேலே வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி காங்கிரஸுக்கு மாற்றி வாக்களிப்போம் என்கிற மனநிலையில் இருக்கலாம். இதுக்கு அதாவது காங்கிரஸ் முன்னிலை வருவதற்கும் நாளை இதை இன்னும் சிறிது நேரத்தில் வெற்றியை எட்டுவதற்கு கூட பல்வேறு காரணங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், பாரத் ஜோடோ யாத்திரா அதில் ராகுல் காந்தி மேற்கொண்ட பயணம் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். ஆக பல்வேறு தேர்தல்கள் எல்லாம் ஏற்படுத்தலையா சார் நீங்கள்? அதுதான், அதே குஜராத்தில் ஏற்படுத்தலைன்னா குஜராத்தில் எப்படி ஏற்படுத்தல, மாநிலங்களில் ஏற்படுத்தலை. ஆனால் இல்லை கர்நாடகத்தை பொறுத்தவரையில் கர்நாடகம் நீண்ட காலமாக காங்கிரஸ் தலைவர்களை, அற்புதமான காங்கிரஸ் தலைவர்களை கர்நாடகத்தில் வழங்கியது கர்நாடக மாநிலம் தான். காங்கிரஸுக்கு உயர்ந்த தலைவர்களை தேவராஜர்ஸ், வீரேந்திரா பாட்டீல், நிஜலிங்கப்பா போன்ற அற்புதமான, இங்கே தமிழ்நாட்டு காமராஜர் சொல்கிற மாதிரி, ஆகையினால அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது.
இன்னொரு எல்லா இந்த பாரம்பரியம்னு சொன்னனால ஒரு கேள்வி கேட்டறேன். கர்நாடக மாநிலத்தினுடைய இந்த காங்கிரஸ் உடைய முன்னிலை, நீங்க சொன்னீங்க என்ன சற்று நேரத்தில் அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொன்னீங்க. இந்த வெற்றி அப்படிங்கிறது யாருக்கான கிரெடிட்டாக மாறும்? ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறாரு, நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி இருக்கிறாங்க, சித்தராமையா, டி கே சிவகுமார், இன்னும் பாஜகவிலிருந்து காங்கிரஸிற்கு போன சில தலைவர்கள் இருக்கிறாங்க, வீரப்ப மௌலி போன்றவர்கள் இருக்கிறாங்க, யாருக்கு இது கிரெடிட்டாக மாறும்? அதுதான் ஒரு விசேஷம். தேவராஜ் அரசு ஆர்கே இடத்துக்கு அப்புறம் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் அந்த மாநிலத்தில் இல்லை. அதை உண்மையை ஒத்துக்கணும். எடியூரப்பா வருவார், எடியூரப்பா சிறந்த நிர்வாகி, அதில் மாற்று கருத்து கிடையாது. மல்லிகார்ஜுன கார்கே இருப்பார், ஆனால் ஒரு 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 அனைத்து தரப்பினர் திரட்டக்கூடிய ஒரு தலைவர்களாக இல்லை. அதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அந்த ஆளுமை மிக்க தலைவர்களை உருவாக்காது அங்குள்ள தேசிய கட்சிகள் செய்த தவறு என்று அல்லது பெத்தனமாக இருந்து விட்டார்களோ என்று நான் கருது, என்னுடைய கருத்து. அதனால தான் ராகுல் காந்தி தேவைப்படுகிறது காங்கிரஸுக்கு, அமித்ஷா நரேந்திர மோடி தேவைப்படுது பிஜேபிக்கு. அங்கே லோக்கல் லீடர் இல்லை. அது வந்து இப்போ பிஜேபிக்கு ஜனதா தள் இருக்கிறதுனால ஜனதா தள் இஸ் லூசிங் இட்ஸ் பேஸ்டியன். அதாவது ஜனதா தளத்தில் ஒக்கலிக சமுதாயம் மிகுந்த ஆதரவு உண்டு, ஆனால் அவர்களே சமீபகாலமாக அதிருப்தியோடு இருந்திருக்காங்க. அதாவது குடும்ப கட்சி ஆகிட்டு வருது, ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களே 4-5 பேர் போட்டிடுறாங்க, அனிதா அப்புறம் குமாரசாமி, குமாரசாமியுடைய மகன், இப்படி போயிட்டுருக்கு. அதனால் அந்த கட்சிக்கு மீதான இமேஜ் போயிட்டு வர்றதுனால காங்கிரஸ் பாஜக பொறுத்தவரை நேஷனல் லெவல் லீடர்ஸை தான் நம்பியிருக்க வேண்டிய சூழல் அப்படி தான் இருக்குது. அதனால் ஸ்டேட்டில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது முன்னாடி குற்றச்சாட்டு காங்கிரஸில் தான் தலைமை, தேசிய தலைமை இருக்கும், மாநில தலைவர்களை உருவாக்குறதில் அவங்க தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறது. பாஜகவும் அதே தவறை இந்த முறை செஞ்சுருக்காங்க. அப்படி தான் நான் கருதுகிறேன். காங்கிரஸ் பண்ண மிகப்பெரிய தவறு, மதிப்புக்கும் மரியாதைக்கும் முறைய ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தாங்க. நம்ம தமிழ்நாடுன்னா காமராஜர், ஆந்திரானா சஞ்சீவ் ரெட்டி, பிரம்மானந்த ரெட்டி, அப்புறம் வந்து கர்நாடகனா நிஜலிங்கப்பா, வீரேந்திர பாட்டீல், மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மொராஜி தேசாய், ஒய்பி சவான், எஸ்பி சவானுக்கு இல்லை முன்னாடி ஒய்பி சவான், இப்படி தேசம் முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுமை இப்போ நேருவுக்கு இணையான தலைவர்களாக உருவாகினார்கள். ஆனால் அதற்கு பின்பு சூழல் எப்படியாச்சு, எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணாங்க. இந்திரா காந்தி தான், ராஜீவ் காந்தி தான் என்ற சூழல். அதனால தான் ஆந்திராவில் மாநில கட்சியான தெலுங்கு தேசம் வெற்றி பெற்றதுக்கு காரணமே ராஜீவ் காந்தி செய்த சில மாநில ஒரே ஆண்டில் 5 முதலமைச்சர், 4 முதலமைச்சர் வந்தார்கள். வெங்கல்ராவ், விஜயபாஸ்கர் ரெட்டி, அஞ்சய்யா, அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், மாறி மாறி சென்னா ரெட்டி. ஆக மாறி மாறி வந்ததுனால தான் ஆத்ம கௌரவம்னு சொல்லி மாநில கட்சியை தொடங்கிய என்டிஆர் ஸ்வீப் பண்ணி வந்தார். ஆக இந்த தவறை பிஜேபி செய்கிறதோ என்கிற அச்சத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை செய்யாமல் இருப்பது நல்லது. இதெல்லாம் பார்க்கும்போது மாநிலங்களுக்கு உண்டான அந்த தகுதியுள்ள ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் உருவாக்க வேண்டியது தேசிய கட்சிகளின் கடமை என்பதை இந்த தேர்தலிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம்.